அஞ்சு சவரன் கூட்டுறவு வங்கியில அஞ்சு சவரன் கடன் வாங்குறான். தள்ளுபடி தள்ளுபடி, நாளைக்கே போய் வாங்கிருங்க. வரப்போற நம்மாச்சு, நம்முடைய தலைவர் தள்ளுபடி செஞ்சிருவாரு, நம்முடைய தலைவர் தள்ளுபடி செஞ்சிருவாரு. அதாவது 2021 திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி வந்து தமிழக தேர்தலும் பொழுது பல வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. இப்ப முதல் வாக்குறுதி ஒண்ணு பாத்தீங்க நீங்க, முதல்ல நம்ம காணொலியில வந்தது. அந்த வாக்குறுதி வந்து எப்படின்னா, இந்த வாக்குறுதினால பல வாக்குகள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்தது. ஏன்னா திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நம்ம ஆட்சி தான் வரப்போகுது, போங்க, நீங்க கடன் வாங்கலன்னா கூட போய் வாங்கிக்கன்னாரு. சோ மக்கள் எல்லாம் வந்து ஓகே, 5 பவுன் நமக்கு வந்து கண்டிப்பா திருப்பி கொடுத்துருவாரு. ஏன்னா நிறைய பாமர மக்கள், அதாவது கொஞ்சம் வசதி உள்ளவர்களுமே வச்சுக்கலங்களேன், வசதி உள்ளவர்கள்னா ஒரு வீடு இருக்கிறவங்க கூட இருக்கட்டும், இல்ல ஒரு விவசாயம் பண்றவங்களா இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு ஒரு சாதாரண தொழில் பண்றவங்களா இருக்கட்டும், இவர்கள் எல்லாருக்குமே இந்த ஒரு வாக்குறுதி நல்ல ஒரு அட்ராக்ட் பண்ணிச்சு. இன்னைக்கு வந்து இதை பற்றி வந்து ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கு. தகவல் என்ன சொல்லுதுன்னா, மொத்தமா வந்து 48,84,726 பேர் நகை கடன் தள்ளுபடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு விண்ணப்பம் விரிச்சிருக்காங்க. இதுல வெறும் 13,47,333 பேருக்கு மட்டுமே அவர்களுடைய நகை கடன் மட்டுமே தள்ளுபடி பெற்றப்படுது. அப்படின்னா ரஃப்ல பார்த்தா ஒரு 28%. 5,37,693 பேருக்கு நகை கடன் தள்ளுபடி ஆகாதுன்றாங்க. இதனால பல பாதிப்புகள் இருக்கு. இதுல இப்ப என்ன சொல்றாங்கன்னா, முதல் விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, யார் யாரெல்லாம் 2021 பயிர்கடன் வந்து தள்ளுபடியா இருக்கோ அவங்க எல்லாம் நாட் எலிஜிபிள், செல்லாது, போயிடும் அப்படின்றாங்க. ரெண்டாவது வந்து 40 கிராமுக்கு மேல யாராவது வச்சுட்டு இருந்தாங்கன்னா அதுவும் தள்ளுபடி ஆக கிடையாது அப்படின்ட்டாங்க. ஏன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 48 கிராம் வரைக்கும் நான் கொடுக்குறேன்னாரு, அதாவது 6 பவுன்னாரு, இவர் வந்து 5 பவுன்னாங்க. சோ அது இது ரெண்டும். மூன்றாவது விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, 40 கிராமுக்கு மேல நீங்க வச்சிருந்தீங்கன்னா மொத்தமாவே கிடையாதுன்ட்டாங்க. இப்ப பலர் என்ன எதிர்ப்பாங்க, 45 கிராம் வச்சிருந்தேன், இல்ல 48 கிராம் வச்சிருந்தேன், இல்ல 10 பவுனே வச்சிருந்தேன், அது 5 பவுனுக்கு தள்ளுபடி பண்ணிட்டு 5 பவுனுக்கு நமக்கு கட்ட வேண்டியிருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அதெல்லாமும் கிளாரிட்டி இல்லாம இருந்தது. சோ அதுவும் இல்லன்ட்டாங்க. இது தவிர ஆனா கூட்டுறவு சங்கத்துல ஒர்க் பண்ற எந்த உறுப்பினருக்கும் சரி, அவர்கள குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கும், அது என்னோட தூரத்து சொந்தமா, அதெல்லாம் வந்து கரெக்டா ஒன்றும் டீடைல் வரல, நாளைக்கு தான் வருவது, நாளைக்கு நாளைக்கு தான் கோஆபரேட்டிவ் பேங்க்ல எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. குடும்ப அட்டை மற்றும் ஆதார் என்னை வழங்காதவர்கள், அது கரெக்டான விஷயம். அதாவது குடும்ப அட்டையும் ஆதாரம் கொடுக்காமே நீங்க போய் கடனை வந்து கேட்டீங்கன்னா அது தப்பான விஷயம் தான். அது நியாய விலை கடையில் எந்த பொருளும் வேண்டாத குடும்ப அட்டையினருக்கு தள்ளுபடி கிடையாது, அதுவும் ஓகே, அதுவும் வந்து நம்ம வந்து பெருசா எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒன்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட நகை கடன்கள் மூலமாக மொத்த எடை 40 கிராமுக்கு கூடுதலாக பெற்ற குடும்ப எட்டதாரருக்கு தள்ளுபடி கிடையாது. அப்படின்னா இப்ப என்ன என்ன நான் புரிஞ்சுக்கிறது தான், மேபி நாளைக்கு தான் உண்மை நிலவரம் வரும். அதாவது எங்க அப்பா ஒரு தனியா ஒரு 5 பவுன் வச்சிருக்காரு, நான் ஒரு 5 பவுன் வச்சிருக்கேன், எங்க அம்மா ஒரு 5 பவுன் வச்சிருக்காங்க. அப்படின்னா யாருக்குமே கிடையாதா, இல்ல யாரா ஒருத்தருக்கு தான் உண்டா, அந்த கிளாரிட்டி வேற வரணும். சோ இதுல பாத்தீங்கன்னா, இது ஒரு பெரிய வாக்குறுதி. அதாவது நம்ம இன்றைக்கு வந்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தேர்தல் சமயத்துல வந்து எதுக்குடா இவ்வளவு பெரிய பெரிய வாக்குறுதி எல்லாம் கொடுக்குறாங்க, ஏன்னா இதெல்லாம் பண்ணக்கூடிய வாக்குறுதிகளா? ஏன்னா முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, 5 பவுன் நீங்க கடன் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கடன் தள்ளுபடி, ஓகே. அப்படின்னு திரு உதயநிதி ஸ்டாலின் வந்து பிரச்சாரத்தின் போது பேசினார். இது வந்து மக்களிடையே போய் வந்து ஒரு ஆர்வம் ஏற்பட்டது, உற்சாகம் ஏற்பட்டது. ஓ, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு போடலாம், ஏன்னா அவங்க சொன்ன வாக்குறுதிகள்லாம் இப்ப வந்து ஒரு வாட்டி வந்து நம்ம பார்க்க வேண்டிய தருணத்துல இருக்கோம். முதல் கையெழுத்தே நீட்டு தேர்வுதான்மா, நீட்டு தேர்வு பேன் அப்படின்னாரு. எங்களுக்கு இந்த ரகசியம் தெரியும்னாரு. யாரு? நம்ம சேப்பாக்கம் எம்எல்ஏ திரு உதயநிதி ஸ்டாலின். இன்னும் அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க, நாங்க பண்றோம் அது இதுன்றாங்க, ஒன்னும் நடக்கல. 5 ரூபாய் பெட்ரோலுக்கு குறைக்கிறேன், 4 ரூபாய் டீசலுக்கு குறைக்கிறேன், 3 ரூபாய் பெட்ரோல் மட்டும் தான் குறைச்சாங்க. இதுக்கு டீசல் தான் முக்கியம், ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா வந்து அஃபெக்ட் ஆகிறது டீசல் தான். மத்திய அரசாங்கத்தை வந்து இத்தனை குற்றம் சாட்டு வச்சிருந்தாங்க, மத்திய அரசாங்கம் ஆல்ரெடி குறைச்சிட்டாங்க, ஆனா இவங்க ஒன்றும் குறைக்கல. பல மாநிலங்கள் குறைச்சிட்டாங்க, பட் இங்க குறைக்கல.
இப்ப எல்பிஜி சிலிண்டருக்கு 100 ரூபா சப்சிடி கொடுப்பேன். இப்ப ஆட்சிக்கு வந்து வந்து 6 மாசத்துக்கு இல்ல 7 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு, 8 மாசம் ஆக போகுது இப்ப. ஓகே கொடுக்கல. எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபான்னு இப்ப வந்துட்டு வந்து இல்ல இல்ல 1000 ரூபாய் எந்தெந்த பெண்களுக்கு கொடுக்கணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. சோ இந்த மாதிரி பல வாக்குறுதிகளை கொடுத்து அதே மாதிரி வந்து மாணவர்களுக்கு கடன் தள்ளுபடி பண்றேன் அப்படின்னாங்க, கல்வி கடன், அதுவும் பற்றி ஒன்னும் நியூஸ் வரல. சோ இந்த விஷயம் மக்களிடையே பெரும் தாக்கத்தை ஏற்பட்டிருக்கிறது, அதை ஏற்படுத்தும். ஏன்னா அந்த யார் அந்த 48 லட்சத்துல 35 லட்சம் யார் இல்லையோ அவர்கள் கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு மனக்குலைச்சல் ஏற்படலாம், ஒரு அதிருப்தி ஏற்படலாம். சோ இது வந்து இதை வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் இதுல பார்க்க வேண்டியது, இதுக்கெல்லாம் பத்தி பேசுறதோட இன்னொரு முக்கியமான விஷயம் இது என்னன்னா, இப்ப மார்ச் மாசத்துல இருந்து இப்ப வரைக்கும் வட்டி கட்டிருக்க மாட்டாங்க. நார்மலா பாருங்க, நான் என்ன கேள்விப்பட்ட வரைக்கும், நான் வந்து நிறைய பாமர மக்களோட பேசுறதுனால கோஆபரேட்டிவ் பேங்க்ல லோன் வச்சிருக்கிறதுனால அவங்க கிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்றேன். நார்மலா என்ன ஆகும்னா ஒரு 12 மாசம் இன்ட்ரெஸ்ட கட்டி, அதாவது எப்போதுமே மக்கள் எப்படி பண்ணுவாங்கன்னா நகை கடனை கொண்டு போய் வைப்பாங்க, நகையை கொண்டு போய் வைப்பாங்க, கடனை வாங்கிப்பாங்க. வாங்கிக்கிட்டு அடுத்த வருடம் என்ன பண்ணுவாங்கன்னா இன்வேரியபிளி அவங்களுக்கு நகையினுடைய வேல்யூ ஏறதான் செய்யுது, இறங்க மாட்டேங்குது, அது சமயத்துலாம் ஏறுது. சோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து புதுப்பிச்சுப்பாங்க, ரினியூ பண்ணிப்பாங்க. அந்த ரினியூ பண்ணும் போது என்ன பண்ணிப்பாங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட கட் பண்ணிக்கிட்டு, இப்ப 80,000 ரூபாய் இருந்த கடன் இந்த வருஷம் அந்த நகையினுடைய வேல்யூ வந்து 110,000 ரூபாய் இருந்ததுன்னா அந்த வட்டியை எடுத்துக்கிட்டு மித்த இருக்கிற ஒரு 20,000 or 25,000 அது இந்த வருஷத்துக்கு எடுத்துப்பாங்க. இப்படித்தான் இந்த ரொட்டேஷன்ல தான் ஓடுது, இந்த 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 ஹோல் பிசினஸ் ரொட்டேஷன் தான் ஓடுது. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இவங்களுக்கு 21 மாசமா பலர் வட்டி கட்டிருக்க மாட்டாங்க. இப்ப கோஆபரேட்டிவ் பேங்க் என்ன சொல்லுவாங்க, உங்களோட 21 மாசம் வட்டி நீங்க கட்டலன்னா உங்களுடைய உங்களுடைய நகை ஏலத்துக்கு விடுவோம்னு சொல்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. நான் பண்ணுவாங்கன்னு சொல்லல, வாய்ப்புகள் இருக்குதான் சொல்றேன். அப்படி இருக்கும்போது மக்களுக்கு ஒரு அதிருப்தியிடும். இதுல வந்து சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து நான் கரெக்டா இருக்கேன், அதாவது அந்த ஆதார் லிங்க், அதாவது டூப்ளிகேட் ஆதார், டூப்ளிகேட் பான் கார்டு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர்களுக்கெல்லாம் நகை தடன் கடன் தள்ளுபடி பண்ணக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து கூட. இதுல என்ன இருக்கும்னா இந்த கண்டிஷன் எல்லாம் இவங்க ஆட்சிக்கு வந்தவுடன் செய்திருந்தால் பலருக்கு என்ன இருக்குனா, ஓகே கொடுக்கலப்பா எனக்கு எலிஜிபிள் இல்லப்பா சரின்னு சொல்லிட்டு அவங்க வட்டியை கட்டிருப்பாங்க, இல்ல புதுப்பிச்சிருப்பாங்க, ஏதாவது பண்ணிருப்பாங்க. இப்ப இது ஒரு 7 மாசம் கழித்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் வருதுனால அதுதான் பெரிய ப்ராப்ளம். சி திரு டி ஆர் பாலு வந்து ஒரு இன்டர்வியூல வந்து சொல்றாரு, நாங்க பெண்களுக்கு 1000 ரூபான்னு சொன்னோம், 1000 ரூபான்னு சொன்னோம் மாசம் மாசம், ஆனா எந்த பெண்களுக்குன்னு சொல்லல, இனிமே டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் சொல்லுவோன்னு. சோ இனிமே அரசியல் கட்சிகள் ஒரு வாக்குறுதி கொடுக்குதுன்னா அந்த வாக்குறுதிய பத்தி பேசி ஒரு விவாதம் பண்ணி கேள்வி கேட்டு வாக்களிக்கிறதுக்கு முன்னாடி மக்கள் கேள்வி கேட்கணும். நீங்க 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் கொடுக்க போறீங்களா? ஓகே, இல்ல நகை கடன் நீங்க 5 பவுன் தள்ளுபடி பண்ண போறேன்னு எல்லாரும் யார் யாரெல்லாம் 5 பவுன் வச்சிருக்காங்களோ, இல்ல 10 பவுன் வச்சிருந்தாலும் 5 பவுன் தள்ளுபடி பண்ணுவீங்களா? சோ இப்ப புதுசு புதுசா கண்டிஷன் கொண்டு வருதுங்கிறது, டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷன்ஸ்ங்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க, நீங்களே பார்த்துட்டு இருக்கோம், பெரிய பெரிய பேப்பர்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் கீழே அப்படியே ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஃபாண்ட் சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 6 இல்ல 7 இருக்கும், அது பூதக்கரணி வச்சு கூட படிக்க முடியாது, அது இருக்கும் இவர்களுக்கு இது கிடையாது இது கிடையாது. அந்த மாதிரி இப்ப தேர்தல் வாக்குறுதிகள் ஆயிடுதோன்னு ஒரு பயம், ஒரு நினைப்பு தான்.